சூப்பரா மணக்க மணக்க நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு ருசியா இருக்கும், அப்படியே எடுக்க எடுக்க அப்படியே அல்வா மாதிரி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா உப்புமா தான் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம அழுக்குடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். உப்புமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரவை வறுக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டேன். ஒரு கிளாஸ் ரவை எடுத்து வச்சிருக்கேன், அதை இந்த கடாயிலே கொட்டிடலாம். நான் எடுத்துருக்கிற கிளாஸு இது 1/2 கிலோ கணக்குங்க. அடுப்பனல் மீடியமாக வச்சு இந்த ரவையை லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கணுங்க. ரவையை ரொம்ப வறுத்தா ரஃப் ஆகிடும், அப்போ தண்ணி அதிகமாக குடிக்கும். நம்ம செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே சாஃப்டாக இல்லாமல் கட்டி ஆகிடும். ஸோ ரவை வறுக்கிற பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ஸ்டேஜில் எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். மீடியம் அனல்லே கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. ரவை நல்லா வாசம் வருதுங்க. கீழே பாருங்கள், அப்படியே லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான பதம். இங்கே பார்த்தீங்களா, நடுவில் இந்த இடத்துல அப்படியே செவக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் விடாமல் ஒரு செகண்டுக்கு இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் இருக்கிறது அப்புறம் நல்லா செவந்துடும், அப்புறம் ரவை ரஃப் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும், ரவையோட கலர் மாறக்கூடாது. இப்போ இது உடனே வேற ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அப்படியே இப்படி நல்லா பரப்பி வச்சுருங்க. வறுத்த ரவை நல்லா ஆறட்டும். உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்புமானாலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை கூடி குறைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஊற்றுற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாம். எண்ணெய் காஞ்சிக்கிச்சு, இதிலே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நிறையா போட்டிங்கன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்குங்க. பெரிய கடுகு இருந்தால் போடுங்க, அது ரொம்ப சுவையாக இருக்கும். கடுகு வெடிக்குது. இனி மீதி தேவையான பொருட்களும் போட்டுடலாம். மீடியம் சைஸ் இஞ்சி 1 துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இஞ்சி கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. அதே மாதிரி இஞ்சி நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிடணும், அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது கடிப்படாது. அடுப்பினல் கம்மியாகவே இருக்கட்டும். இதை அப்படியே ஒரு கலர் கலர் கொடுத்துடலாம். பாருங்கள், இஞ்சி அப்படியே பொரிஞ்சு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடணும். அடுத்தது கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். இது கூடவே உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். அடுப்பினல் மீடியமாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அதிகமாக போடலாம். அப்போ சாப்பிடும் போது நம்ம வாய் கிடைக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பாதி செவக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பிடியும் சேர்த்து கலரி கொடுங்க. முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டிங்கன்னா அந்த சுவையும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு போட்ட உடனே அடுப்பினல் குறைச்சிடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீதி பொருட்களும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுப்பினல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாங்க. இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, அப்படியே க்ரன்ச்சாக இருக்கணும். நம்ம சாப்பிடும் போது அப்படியே வாய் கிடைக்கணும். ஸோ பிங்க் கலராக வந்தால் போதுங்க. வெங்காயம் நல்லா பிங்க் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கலர் கலருங்க போதுங்க. இந்த கிளாஸில் தான் நம்ம 1 கிளாஸ் ரவை எடுத்தோம். 1 கிளாஸ் ரவைக்கு 3.5 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியும் இதிலே ஊற்றிடலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 3.5 கிளாஸ் தண்ணி வைக்கும் போது தாங்க சாஃப்டாக இருக்கும். நம்ம உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுங்க, டேஸ்ட்டு சுருன்னு நல்லாயிருக்கும். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா அப்படியே 1 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 1/3 தண்ணி ஊற்றிருக்கேங்களா, இது நல்லா கொழக்கொழுன்னு அப்படியே சாஃப்டாக இருக்கும். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 to 3 வரைக்கும் வைக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாகவும் போடணும், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். இனிமேல் ரவை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பினல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். கரண்டி எடுத்துக்கோங்க, ரவையும் எடுத்துக்கோங்க. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே அப்படியே கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாது. ரவையை நம்ம நெய் ஊற்றி வறுக்கலை, எண்ணெய் ஊற்றி வறுக்கலை, ரவையை வறுத்தாலே கட்டிப்படாது. இனிமேல் அடுப்பினல் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும், உப்புமா வெந்து முடிக்கிற வரைக்கும். அதாவது அப்படியே தம் போட்ட மாதிரி கம்மியான அனல்லே வேகும் போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இங்கே பாருங்களேன், எங்கேயுமே ஒரு கட்டி கூட இல்லை. இப்படி இருக்கணும், அடுப்பினல் ஃபுல்லாக கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ இது நல்லா வேகணுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம்.
ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கம்மியான தீலே. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். A few minutes later. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ ஒரு வாட்டி கலர் கொடுத்துடலாம். முக்காவாசிதான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இந்த ஸ்டேஜ்ல பழமா ஒரே ஒரு தக்காளி எடுத்து உள்ள இருக்கிற சாறு விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இதை அப்படியே மேல தூவி விட்டுருங்க. ஜஸ்ட் இப்படி பண்ணி கொடுங்க போதும். இது ரொம்ப கொழக்கொழன்னு வேகக்கூடாது, இந்த உப்மாவோடைய கலர் மாறி போயிடும். இப்படி பரவி கொடுத்தீங்கன்னா போதும். தக்காளி போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டு பாருங்க. உப்மா பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த தக்காளிக்குன்னு ஒரு டேஸ்ட் வரும்ல, இன்னும் நல்லா ஜூஸியா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு பரவி கொடுத்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. திரும்பவும் ரெண்டு நிமிஷத்துக்கு கம்மியான அண்ணல்லே இது வேகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளறதுக்கு முன்னாடி இதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தாங்க. போட்டிங்கன்னா உப்மாவோடைய டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும், நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடலாம். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளியோட கலர் வந்து உப்மாவுக்கு வரக்கூடாது, அதனால தான் தக்காளிக்குள்ளே இருந்த ஜூஸு அதே மாதிரி அந்த விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த உப்மா நீங்கள் சரவண பவன், அடையார் ஆனந்த பவனில் சாப்பிடுவீங்களே அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ மழையாக இருக்குது, இந்த மழைக்கு அப்படியே சூடாக இந்த உப்மாவை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இந்த உப்மாவோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்கள், இப்படி எடுத்தால் உழுவணும். ஸோ தண்ணி அளவு கரெக்டாக வைக்கணும் பார்த்தீங்களா, அப்படி அல்வா மாதிரி விழுவுது, இப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த உப்மாவை தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ எந்த அளவுக்கு எண்ணெய் தண்ணி ஊற்றுறமோ அந்த அளவுக்கு தான் உப்மா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம உப்மா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தெல்லாம். தொட்டுக்க தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. என்னடாப்பா உப்புமாலாம் ஈஸி தானே, இதுக்கு போய் இவ்வளோ அளப்பறையா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வோம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா சாப்பிட சாப்பிட ருசியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், அப்படியே எடுக்க எடுக்க அப்படியே அல்வா மாதிரி வரும் பார்த்தீங்களா. இப்படி இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அப்படியே உதிரியாகவும் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக நான் சொன்ன அளவு தண்ணி வைக்கணுங்க. ஈவன் எண்ணெய் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றினாதான் ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த உப்புமா ஆறுன உடனே சாப்பிட்றத விட செஞ்ச உடனே அப்படியே சூடு சூடாக சாப்பிடணும், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அதான் நான் சொன்னேனே, அதாவது உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு. இதுக்கு மெயினாக டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரவையை வறுக்கிற பதமும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு டிப்ஸும் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும் உப்புமா. உப்புமா செய்கிறது ஈஸி தான், ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ ஒரு ருசி கொடுக்கும். ரொம்ப எளிமையாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன், ஈவன் பிகினர்ஸ் கூட செய்யலாம். உப்புமா தாங்க எல்லா நேரத்துலையும் கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு கிளாஸ் ரவை இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்புகளோடு செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். சட்னி தொடாமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காட்டுறேன், அப்போ தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியும். வா, அப்படியே சாஃப்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்புலேருந்து காரம் வரைக்கும் சின்ன குழந்தை கூட சாப்பிட்லாம், காரம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் சட்னி, அப்படியே இந்த உப்புமா ரெண்டு விஷயத்து. உப்புமாவுக்கும் சட்னிக்கும் நல்ல காம்பினேஷன், சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும். பட் சட்னி இல்லாத உப்புமா கிடையாது. எங்கள் வீட்டில் எப்பயுமே சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த உப்புமாவும் சட்னி தாங்க செய்வோம். செம்மையாக இருக்கா, ஆக்சுவலாக சட்னி ஒரு செம்ம சுவை கொடுக்குது. இப்போ இந்த தேங்காய் சட்னி எப்படி செஞ்சேன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் தேங்காய், அந்த தேங்காயில் பாதி பொட்டுக்கடல, கொஞ்சம் கல் உப்பு, அதே மாதிரி சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்னதாக ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாம், அப்போ சீக்கிரமாக கெடாது. ஈவன் நீங்கள் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் திக்னஸோடு அரைச்சா சூப்பராக இருக்குங்க சட்னியும். இங்கே பாருங்களேன், நான் தாளிப்பே கொடுக்கல, தாளிப்பு இல்லைனாலும் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா உப்புமாவிலே நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம், திரும்பவும் சட்னிக்கு தாளிப்பு வேணாங்கிறதுனால தான் நான் கொடுக்கல. பட் நீங்கள் வேணும்னா சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, பாபா, லவ் யூ ஆல்.
பண்ணுங்க.